ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாலப்பாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைய உள்ள சுங்கச்சாவடிக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல். ஜான் மைக்கேல், விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஈரோட்டில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலத்திற்கு இருவழிச்சாலையாக இருந்த தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக அமைக்கும் திட்டமானது கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியது. இதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாகவும் விரைவாகவும் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு அடுத்திருக்கக்கூடிய சித்தோடு, கவுந்தப்பாடி மற்றும் கோபி அருக்கு இருக்கக்கூடிய கரட்டடி பாளையம் வரை 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகளானது நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா கவுந்தப்பாடி அடுத்திருக்கக்கூடிய ஓடத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட பாலப்பாளையம் என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்குதான் தற்பொழுது விவசாயிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களானது குறிப்பாக ஈரோடு, நாமக்கல், கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகிறது. தற்பொழுது சுங்கச்சாவடி இந்த இடத்தில் அமைக்கப்பட்டு விட்டால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வகையில் விலை சரிவு விளைபொருட்களுக்கு ஏற்படும் நிலை ஏற்படும் பொழுது சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தினால் தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதுதான் விவசாயிகளுடைய பிரதான குற்றச்சாட்டு. இதற்காகத்தான் தற்பொழுது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பொதுமக்கள், பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலப்பாளையத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை இதுபோன்று, ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கும் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அங்கு விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நெடுஞ்சாலை துறையானது அந்த திட்டத்தை கைவிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திட்டத்தையும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சுங்கச்சாவடி அமைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி ஜான் மைக்கேல்.